மேல இருந்து அடிச்சிட்டு வந்த மரங்கள் அதுக்குள்ள எல்லாம் நிறைய பாடி இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பாடி பக்கம் எடுத்திருக்கிறாங்க. 400க்கு மேல பாடி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அதிகமா நம்ம கட் பண்ணி எடுக்கிறது இல்லைங்க, லைட்டா லைட்டா தான் நம்ம எடுக்கிறதுங்க. அது எடுக்கும் போது ஏதோ துணியோ இல்ல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுல இது பண்ண மாட்டோம், பண்ண மாட்டேங்க. அங்க எங்க ரூம்லயே ஃபுல்லா தண்ணி எரிச்சுங்க, இங்க இடுப்பளவுக்கு எல்லாமே உயிர் இல்லைங்க, எல்லாமே இறந்துட்டாங்க. முழுசா பாத்தீங்கன்னா பூரா மண்ணு தாங்க இருந்தது. சுத்தமா ஏன்டா இங்க வந்தவங்கிற மாதிரி இருந்ததுங்க. இங்க இருக்கிற மக்கள் ஒரு ஒருத்தவங்க அழுகுறாங்க. அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நிலைமை இப்படி வந்திருந்தா இவங்க விட்டுட்டு போவாங்களா நம்மள? ஸ்கூல் பஸ் இங்கே மேலே இருந்ததுங்க, டிரைவர் எடுக்க வந்திருந்தாரு. அந்த ஸ்கூல் பஸ் எடுக்க வரும்போது கூட அவர் அழுதுட்டு போறாருங்க. அந்த ஸ்கூல் பஸ்ல இனி ஏறக்கு 4 குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டு போகும்போது அழுகாச்சி தாங்கண்ணா வருது. இந்த ஒரு இதுல வேலை செய்யறதுக்கு இப்ப எனக்கு 14 மணி நேரம் இருந்தாலும் எனக்கு சிரமம் எல்லாம் இல்லைண்ணா. நான் சந்தோஷமா தானே செஞ்சுட்டு இருக்கேன். என்னால 4 பேருக்கு நல்லது செஞ்சா அதே எனக்கு திருப்தி தானே. எத்தனை நாள் கண்டினியூ ஆகுது அத்தனை நாள் நீங்க வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா வண்டி எடுத்துட்டு போகணும். அது வரைக்கும் இங்கிறாங்க. நம்ம கேரளா வயநாட்டில் முண்டக்கை அப்படின்னு அழைக்கப்படுற பகுதியில் இருக்கும். மண்சரிவு ஏற்பட்டு 350க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் நம்ம கூட ஒரு அண்ணன் இணைஞ்சிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரம் இயக்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரங்கள் மூலயமா தான் ஒவ்வொரு உடல்களையும் எடுத்து சேறு எல்லாத்தையும் அகற்றுறாங்க. ஸோ முக்கியமான பகுதி இந்த இடத்துல ஜேசிபி ஓட்டிகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கம். ஆனால் இந்த இடத்துல ஜேசிபியுடைய வேலை அதிகமாக இருக்குது. ஏன்னா பெரிய பாறைகள் மரங்கள் எல்லாமே இருக்குன்றதுனால இங்கே ஜேசிபியுடைய தேவையும் அதிகமாக இருக்கு. ஆமாங்க. நீங்கள் ஆரம்ப நாளில் இருந்து இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது உடஞ்சது இல்லைங்க. அன்னைக்கு இது 31ஆம் தேதியிலேருந்துங்க இங்கே நாங்கள் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறோங்க. காலையிலேருந்து ஆமாங்க, இது உடஞ்சி காலையிலேருந்து நாங்கள் இங்கே தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி கூட 5 நாள் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே கீழே சூழல் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சைடெல்லாம் நிறைய மரங்கள், மேலிருந்து அடிச்சுட்டு வந்த மரங்கள் அதுக்குள்ளெல்லாம் நிறைய பாடி இருந்ததுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 பாடி பக்கம் எடுத்துருக்குறேங்க. 17 உடல்கள் எடுத்திருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மாத்திரம் இல்லாமல் நிறைய கோயம்புத்தூர், இங்கே பாலக்காடு, மலப்புரம், கேலிக்கட், இங்கே கொச்சின், திருவனந்தபுரம், அங்கிருந்தாலும் இட்டாஜி நிறைய வந்திருக்குதுங்கண்ணா. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 நாளாக மீட்பு பணியில் இதாகிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே பாடி கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இனி 10 நாள் 15 நாள் பக்கம் இங்கே ஒர்க்கு இருக்குதுங்க. அதில் வந்து நீ எத்தனை பாடி இங்கே கிடைக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நாங்கள் 5 இங்கே செஞ்சிட்ருக்குறோங்க. ஆனால் கரெக்டாக சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இங்கே வந்தீங்களா? லைக் மண்சரிவு ஏற்பட்ட அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் இங்கே இருந்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்துட்டு போனது உண்டா? நான் அதுக்கு முன்னாடி வந்தது இங்கே வந்திருக்குறேங்கண்ணா. வந்து இது டூரிஸ்ட் பிளேஸ் தானுங்கண்ணா, வந்துட்டு போயிருக்குறேங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே ஒரு வாரமாக கண்டினியூவாக மழை இருந்ததுங்க. கண்டினியூவாக ஒரு நாள் 10 நாள் பக்கம் மழை கண்டினியூவாக வந்துட்டே இருந்ததுங்க. அப்போ ஒரு 2:00 பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற பகுதி மேப்பாடியிலிருந்து குன்னம்பட்டைன்னு சொல்லுவாங்க, ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அங்கே எங்கள் ரூம்லேயே ஃபுல்லாக தண்ணி எரிச்சுங்க எங்கள் இடுப்பளவுக்கு. அப்போ எங்கள் ஓனர் பேர் ராஜேஷுங்க, அஜேஷ். அவர் வந்தால் எங்களை கூட்டிகிட்டு வந்தாருங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு தான் அப்போ அவருக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி சூழல் மலையில் பூரா உடஞ்சிருச்சு, உடஞ்சி வீடுகளை தண்ணியில் எரிச்சு ஆளுகள்லாம் மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க, அப்போ அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தேங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு. அப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 8 ஆயிடுச்சுங்க. அந்த ரோடு மண் மாத்தினா தான் நாங்கள் இந்த பக்கம் வர முடியுங்க. அங்கேயே 3 வண்டியிலேருந்து எங்கள் வண்டி பேரும் கனகத்துங்க, அங்கேருந்தே பூரா எல்லாம் மாற்றி இது பண்ணிவிட்டு இங்கே வரும்போது கரெக்டாக 8 ஆயிடுச்சுங்க. என்ன டேட் இது கரெக்டாக? 31ஆம் தேதி இந்த பக்கம் வர முடியாதுங்க. ஏன்னா இப்பதான் பாலம் போட்டிருக்கிறாங்க. அப்போ பாலத்தில் நாங்கள் வரலீங்க. பாலம் போடுறதுக்கு ஒரு 2 முன்னாடி இந்த சம்பவம் நடந்து 2 முன்னாடி கொஞ்சம் தண்ணி கம்மியானதுக்கு அப்புறம் பள்ளத்துக்குள்ள இறக்கி பாதிப்பு இல்லாம இந்த பக்கம் வந்துட்டுங்க. வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டுங்க. இந்த பக்கம் வந்தது அப்புறம் ஒரு பாடியை இங்கே மேலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சூரல் மலையில் தான் உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிருக்கு. சூரல் மலையில் நீங்கள் பயணத்தை ஆரம்பித்து ஜேசிபி மூலயமா இருக்கக்கூடிய இந்த களிமண்ணெல்லாம் அள்ளி எடுக்கும்போது உடல்கள் மாட்டுச்சா? அண்ணா அது நம்ம இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறது இல்லைங்க, லைட்டாக லைட்டாக தான் நம்ம எடுக்கிறதுங்க. அது எடுக்கும்போது ஏதோ துணியோ இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சதுன்னா நம்ம அதில் இது பண்ண மாட்டேங்க. பாக்கி இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க, ரெஸ்கியூ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பாக்கி எல்லாம் மம்டியில் கடப்பாறையிலெல்லாம் சுற்றியெல்லாம் இது பண்ணி
பாடி அவங்க எடுத்துக்குவாங்க எந்த பாதிப்பு இல்லாமல். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணிங்களேண்ணா, இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் வந்து மண்ணெல்லாம் எடுக்கணும் அந்த பாறையெல்லாம் தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பண்ணிங்க. ஆனால் முதல்ல இது ஆப்ரேட் பண்ணும்போது என்ன தென்பட்டுது? ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா, ஜேசிபி பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் இறங்க முடியாது எங்கேயுமே. நான் அங்கே எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் சைடு காங்கிரீட் தார் ரோடுங்க, அந்த சைடில் நின்று தான் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் நிறைய இருந்ததுங்க, மரம் அது இதெல்லாம் நிறைய இருந்ததுங்க. அந்த மரத்தெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் தாங்க ஒன்று ஒன்றா கிடச்சிதுங்க. அப்போ நம்ம ரொம்ப ரிஸ்காக இருக்கிற இடத்துல நம்ம விட்டுட்டு வந்துடுறதுங்க, நம்மளுக்கு பின்னாடி இட்டாச்சி வருங்க, அவங்க தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஆமாங்க. இப்போ ஜேசிபியில் இப்போ நாங்கள் இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி வாடை வந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு என்னன்னா இப்போ இங்கே வாடை வந்திருக்குன்னா இங்கே கீழே ஒரு மாடு டெத்தாக இருக்குது. எங்கண்ணே அங்கேயே? ஆமாங்க, நாங்கள் கீழேங்கண்ணா, அந்த இடத்துலங்க. அது அங்கே ஆட்கள்லாம் இருக்கா? நான் ஆட்கள் இல்லைங்க. இங்கே வரங்க அந்த பச்சை மரம் தெரியுது. ஆமாம் ஆமாம், இந்த பக்கங்க. ஓ, இந்த புளியோரத்தில் ஓகே ஒரு மாடு டெத்தாக இருக்குங்க. ஆஹா, அதோட ஸ்மெல்லு தாங்க. இப்போ அங்கே மாடு அடிச்சுக்கிட்டு வந்து அங்கே செத்துருக்கு? இல்லை இல்லைங்க, அது இப்போ நேற்று நைட்டு என்னும் போது செத்துருக்க மாட்டிருக்குதுங்க. இப்படி நீங்கள் ஜேசிபி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது சில இடத்துல வாடெல்லாம் வந்துருக்கு மேடம், ஏன்னா உள்ள உடல் மாட்டி இருக்கிறதுனால சில வாடகை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உடல் ஸ்மெல்லுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, ஏன்னா மண்ணுக்குள்ளே இப்போ மரம் வீடு எல்லாமே உள்ளே இருக்குதுங்க. நம்ம கரெக்டாக எந்த ஸ்மெல்லு வருதுன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாதுங்க. ஸ்மெல்லு வருதுங்க இல்லைன்னா சொல்ல கிடையாது, ஆனால் அது வந்து பாடி ஸ்மெல்லா இல்லை மர ஸ்மெல்லா என்னென்னு அது கரெக்டாக நம்ம கெஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் பாடியெலாம் பார்க்கும்போது எடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் வந்து தென்பட்டது, நீங்கள் பார்த்த இன்சிடென்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது என்ன நடந்தது? நம்ம பார்த்தோன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு அங்கே வண்டிக்கு வந்தப்பே நம்மளுக்கு அது ரொம்ப சுத்தமாக ஏன்டா இங்கே வந்தவங்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள்கள் அவங்க என்ன கஷ்டம், அவங்க ஒரு ஒருத்தர் அண்ணா தம்பி பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி அங்கங்கே ஐடி வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்க அழுகிறாங்க. அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நிலைமை இப்படி வந்திருந்தால் இவங்க விட்டுட்டு போவாங்களா நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகுதுங்க. அஞ்சு நாளாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க. அஞ்சு நாளாக இங்கே இருக்கீங்களண்ணா. இப்போது ஒரு ஒருத்தங்களுடைய உடலும் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு கேட்கும்போது அழுகிய நிலையில் இருந்தது அதெல்லாம் எடுத்தோன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் தாங்க நாங்கள் ஜேசிபி கொண்டு பயணிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஜேசிபி வந்து ரோட்டில் ஏதோ மண்ணோ அது இது மாத்திரம்தாங்க, பாக்கி வந்து கீழே எங்கேயும் இறங்க முடியாதுங்க. இறங்கினா கம்பி அது இது எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா இங்கேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நம்ம இங்கேருந்து 23 கிலோமீட்டர் போனோங்க சரிங்களா. அப்போ அதனால அது இல்லாமல் ஆஃபீஸர்கள்லாம் கீழே இப்போ ஆனாலும் ஆஃபீஸருங்க இங்கே எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டுங்க. போலீஸு ஃபயரு அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் ஆர்மி ஆகட்டுங்க டெண்டர் போல்ட் ஆகட்டும் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தான் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்ச் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜேசிபி ஓட்டுறீங்க? ஏன்னா ஒரு சமமாக இருக்கக்கூடிய ரோட்டில் ஜேசிபி ஓட்டுறதே ரொம்ப சிரமமான ஒன்று. நாங்கள் சாதாரண பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் டியூட்டிக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நாங்கள் இங்கே வந்துடுறோங்க, ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். நைட் 7 மணி 8 மணி ஆயிருது வீட்டுக்கு ரூமுக்கு போகிறதுக்கு. 12-13 மணி நேரம் இங்கே இருக்கணும், இங்கே இருந்துடுறோங்க. உங்களுக்கு உடல் எவ்வளோ தூரம் சிரமமாக இருக்கணும், ஏன்னா பாறைகள்லாம் எடுக்கணும் மரம்லாம் தூக்கணும். அந்த மாதிரி இடத்துல நாங்கள் போகலிங்கண்ணா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த மாதிரி இதுதான் இருந்ததுங்க. இந்த பாறமாக இப்போ நம்ம வண்டியே இருக்குதுங்க, இங்கே கீழே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இட்டாச்சி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே இறங்கவே இட்டாச்சியே கீழே இறங்க முடிய மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு இதாக இருக்குதுங்க. இட்டாச்சி இறங்கினாலே ஃபுல்லாக கீழே சேர் போகுதுங்க அங்கே கீழெல்லாம். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 2 நாள் இது பண்ணி எல்லா ஜேசிபி எல்லா இட்டாச்சியும் வந்து எல்லாம் இது ரோடெல்லாம் வெட்டி அப்புறம் உள்ள ஒரு வண்டியை பார்த்து இறக்குறாங்க. இப்போ ஃபுல்லாகவே சகதியும் சேரும் இருந்ததால் கால் வைக்கும்போதே உள்ளே போகுது. ஆமாங்க. இவ்வளோ வெயிட்டான வெஹிக்கிள் ஓட்டும்போது அது என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தது? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வண்டி மூழ்காதா? ஆனால் அதாங்கண்ணா இப்போ நம்ம ஜேசிபி போனால் உள்ளே மூழ்கிருங்க, இட்டாச்சி தானே போகுதுங்க, இட்டாச்சி ஒன்றும் ஆகாதுங்க. அது செயின் தானேங்க, அது எவ்வளோ இதாக இருந்தாலும் அது இது பண்ணி வந்துருங்க, கிரிப்பா புடிச்சிட்டு. ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் போகும்போது ஏதாவது வண்டி மாட்டுச்சா? ஆமாங்கண்ணா, பழத்துக்குள்ள இருந்து அந்த பக்கம் சூரல் மலையில இருந்து இந்த பக்கம் முண்டக்கைக்கு கடந்து வரும்போது பழத்துக்குள்ள பயங்கர ரிஸ்க்ங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல பூரா ரோடே வளைஞ்சு வருங்க இறக்குறதுக்கு. பழத்துக்குள்ள இறக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்ததுங்கண்ணா, நம்மளுக்கே பயமா தான் இருந்ததுங்க. சரி என்ன பண்றது, வண்டி இங்க 4 வண்டி அர்ஜென்டா வேணும்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா அடியில வண்டி இன்ஜின் எல்லாம் கல்லு தட்டிருச்சுங்க, இன்ஜின் அதனால 2-3 பைப் எல்லாமே உடஞ்சி போச்சுங்க. எல்லாமே இப்ப வாங்கி மாட்டி இங்க ஓட்டிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம நார்மலா ஒரு கட்டிட வேலைக்கு ஜேசிபி யூஸ் பண்றது வேற, இந்த மாதிரி ஒரு போர்க்கால அடிப்படையில நம்ம ஜேசிபி ஓட்டி மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கிறதே இங்க வந்து மக்களுடைய உயிர் இப்போ பேசுறோம், இந்த மாதிரி மண்ணுக்குள்ள உயிர்கள் வந்து புதஞ்சிருக்குன்ற விஷயத்த கேட்டு இதுக்காக வேலை செய்யும் போது எவ்வளவு சிரமமா இருக்குன்னு. நான் இது நம்மளுக்கு
இந்த ஒரு இதில் வேலை செய்கிறதுக்கு இப்போ எனக்கு 14 மணி நேரம் இருந்தாலும் எனக்கு சிரமமெல்லாம் இல்லைண்ணா. நான் சந்தோஷமாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னால் 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சால் அதே எனக்கு திருப்தி தானே. அந்த ஒரு மைண்டிங் வச்சு தான் நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேங்க. இன்னும் இங்கே எத்தனை நாள் கண்டினியூ ஆகுது அத்தனை நாள் நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போவோங்க. அது வரைக்கும் இங்கே தாங்கண்ணா இருப்போம். இந்த உடல் எடுக்கும்போது அவங்களுடைய உறவினர்கள் வந்து கதறி அழுகுறதெல்லாம் பார்த்தோம்னா, அது இப்போது ஃபஸ்ட்டு 2 நாள் எடுத்ததெல்லாம் அவங்க கரெக்டாக தெரிஞ்ச இது அழுகிறாங்க. அல்லாமல் பாடி ஃபஸ்ட்டு இங்கே எடுத்ததையுமே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்க ப்ரூஃப் எல்லாம் காட்டி எங்கே இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் இந்த ஜேசிபி ஓட்டும்போது எத்தனை உடல் வந்து ரெக்கவர் பண்ணாங்கண்ணே, எத்தனை பாடி வந்து மாட்டுச்சு? ஆனால் ஒரு 17 பாடி ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. 17 பாடி எடுத்துருக்காங்க ஜேசிபி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இப்போது அவங்க எடுக்கும்போது என்ன மாதிரி கண்டிஷனில் உடல் இருந்ததுங்க? ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிர் இல்லைங்க, எல்லாமே இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்கன்னா நாங்கள் 1st நாள் எடுத்தது தானேங்க. ஒரு நார்மல் கண்டிஷனில் தான் அந்த எப்பவும் போல்ற தெரிஞ்சதுங்க. அந்த முழுசாக பார்த்தீங்கன்னா பூரா மண் தாங்க நான் இருந்தது. உடல் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். இதே இப்போ நம்ம வீட்டிலலாம் இருக்க அங்கே இருக்கிறவங்க வீட்டிலே இப்போ நம்ம வீட்டிலலாம் சொன்னாங்க, சரி நீங்கள் அவ்வளோ ரிஸ்க்கான இடத்துக்கு நிற்காத வந்துடு அப்படின்னாங்க. நம்மளுக்கு மனசு கேட்கலைங்க. இதே நம்ம ஒரு இதுன்னு சொன்னால் விட்டுட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிங்க. நான் 5 நாள் இங்கே தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேங்க. இவ்வளோ பெரிய சிரமத்துக்கு மத்தியில் நீங்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இந்த வேலை செய்யும்போது என்ன விஷயங்கள் உங்கள் மனசை வந்து பாதிச்சது? இதில் பாதித்தது என்னென்னா நம்மளுக்கு அழுகாட்சி தாங்கண்ணா வருது. நமக்கு மனநிலை தான் ஜாஸ்தி ஆகுதுங்க. ஏன்னா ஒருவங்க இப்போ கூட வர்றாங்க போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா இந்த சொந்த ஊரில் இருந்தாங்கல்லங்க, அவங்க பார்த்தாங்கன்னா பூரா அழுதுட்டு தான் போகிறாங்க. அப்போ அவங்க இப்போ இன்றைக்கி காலையிலையும் கூட ஒரு ஸ்கூல் பஸ் இங்கே மேலே இருந்ததுங்க. அவர் டிரைவர் எடுக்க வந்திருந்தார். அந்த ஸ்கூல் பஸ் எடுக்க வரும்போது கூட அவர் அழுதுட்டு போகிறாருங்க. அந்த ஸ்கூல் பஸ்ஸில் இனி ஏறக்கு 4 குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டு போகும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே அழுகாச்சி வந்துடுதுங்க. தன்னால் பச்சிலும் குழந்தைகள் நிறைய இறந்துருக்கு அப்படின்ட்டு நான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசு குழந்தை ஒன்று, 6 மாதம் குழந்தை ஒன்று, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைய கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு மனசு ரொம்ப தாங்க முடிய மாட்டேங்குதுங்க, அழுகாச்சி வந்துடுதுங்க. நீங்கள் ஆரம்பித்த அந்த சூரல் மாலா பகுதியில் ஒரு ஸ்கூல் இருந்திருக்கும். ஆமாங்கண்ணா, கீழே அந்த பாலத்து பக்கத்தில் இருக்குதுங்க ஸ்கூல். அங்கே யாராவது குழந்தைகள் ஏதாவது இருந்ததாங்கண்ணா? அங்கே குழந்தைங்க எங்கே? அங்கே பெரியவங்க தான். பெரியவங்க தான் கிடைச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய உடல் இங்கேருந்து வந்து தானே, இங்கேருந்து அடித்து எடுத்து? ஆமாங்க, இங்கே முண்டக்கையிலிருந்து அடித்து எடுத்து. அதாவது இங்கேருந்து அங்கே பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேமராவில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் இருக்குண்ணே அந்த சூரல் மாலா கீழே? இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். ஆமாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இவர் சொல்கிறது அங்கேருந்துனா இன்னும் போகும் ஒரு 6-7 கிலோமீட்டர். அங்கேருந்து உடல் அடிச்சுக்கிட்டு கீழே வந்திருக்கு. இந்த பாறைகள் மரத்துக்கு நடுவில் மாட்டி கீழே எடுத்துகிட்டு வந்து சூரல் மாலான்னு அழைக்கப்படுற அந்த பகுதியில் மாட்டியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய உடல்கள். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த உடல் வந்து மண்ணில் அடிச்சுக்கிட்டு வந்திருக்குல்லண்ணே? ஆமாங்கண்ணா. அதை நீங்கள் எடுத்து அவங்கெல்லாம் வந்து எப்படி பதப்படுத்துனாங்க? உடல் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க? நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர்னா நம்ம பாடி இப்போ இட்டாச்சி ஆகிட்டு ஜேசிபி ஆகிட்டுங்க. அந்த பாடி அங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டாங்கன்னா நம்ம வண்டியில் வேலை செய்கிறது இல்லைங்க. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக மேலே க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி அவங்க அந்த இதுக்கெல்லாம் இது வச்சுருக்குறாங்க. அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வெயிட்டில் இங்கே நின்றுட்டு இருக்குங்க, சரிங்களா? ஒயிட் துணி போட்டு இது சுற்றி கொண்டு போயிடுவாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி வண்டியில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு. அங்கே கொண்டு போய் தாங்க எவிடன் இது பண்ணுறது. இங்கேருந்து இப்போ பாடி இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே இந்த ஃபயர் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வண்டி கூட 10 பேர் இருப்பாங்க. ஒரு வண்டி கூட 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாடி இருக்குதுங்க சார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால க்ளீன் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்குலாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸு இது பண்ணி சுற்றி மூடிக்கொண்டு கொடுத்துட்ருவாங்க பார்சல் பண்ணி. ஒரு சக மனுஷனாக கேட்குறேன், இந்த மாதிரி நம்ம ஊரில் வேலை செய்யறதுக்கு வந்திருக்கோம், ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் இறந்ததை பார்க்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஏதோ ஒரு இதில் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தாங்க. இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப இங்கேன்னு சொன்ன நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5-1 வாரமாக நம்மளுக்கு சரி தூக்கமே இல்லைங்க. நைட்டெல்லாம் இதே தான் திருப்பி திருப்பி தூங்கினாலும் கனவுலே இதே தான் வந்துட்டுருக்குதுங்க. இந்த நம்மனால இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் போயிருச்சு. இங்கே இல்லாதவங்க இப்போ குழந்தைங்க அவங்க இவங்க அப்பா அம்மா நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து 6 பேர் 7 பேர் போயிட்டாங்க. நான் இனி ஒருத்த மாத்திரம் நான் இருந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அவர் அந்த அளவுக்கு அவர் இதில் அவர் பேசுகிறாருங்க. அது பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப மன உளைச்சல் ஆகுதுங்க. நம்மளுக்கெல்லாம் அழுகாச்சி வந்துடுதுங்க. அந்தளவுக்கு நம்ம இதில் இருக்கிறோங்க. நீ இது எத்தனை நாள் நீடிக்குன்னு தெரியாதுங்க. அது அந்த எத்தனை நாள் நீ அவங்க சார் சொல்கிறாங்களே அந்த எத்தனை நாள் நாங்கள் இங்கே கண்டிப்பாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில்
மக்களுக்கு உதவி பண்ணணும்னு முன் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறீங்க, மனசு கொஞ்சம் இரும்பாக்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுற சேவையை நாங்கள் பார்க்குறோம், தொடர்ந்து பண்ணுங்கள். ஓகே, நன்றிண்ணே.